உலக தமிழ் மக்கள் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். இந்த நேயர்களே, உலகெங்கிலும் விரவி பரவி வாழ்ந்து வந்து கொண்டிருக்கக்கூடிய கும்பராசி நேயர்களுடைய குறைகள் பற்றிய இரண்டாவது பார்ட் இரண்டில் நாம் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். அதாவதுங்க, நம்மகிட்ட இருக்கக்கூடிய குறைகள் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. நாம் எல்லாமே சிறப்பாக தான் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு நம்ம வந்து நியாயப்படுத்துவோம். கணவன்கிட்டயோ அல்லது மனைவி கிட்டேயோ அல்லது பெற்றோர்களிடமோ அல்லது பிள்ளைகளிடமோ நண்பர்களிடமோ உறவினர்களிடமோ வந்துங்க நம்மளை பற்றி நாம் பெருமையாக தான் பேசிக்கிட்டு இருப்போம் அல்லது நம்மளை பற்றி வெளிப்படுத்துவோம். குறைகள் அப்படிங்கிறது வந்து யாராவது நம்மளை பற்றி சொன்னாங்கன்னா அப்போ நமக்கு பிடிக்காது. என்னடா எடுத்தோடனே குறைகளை வந்து சொல்கிற, நீ மட்டும் என்ன ஒழுங்கா அப்படின்னு பேசுவாங்க. ஒரு அஸ்ட்ராலஜராக இருந்து உங்கள் ராசியை ஆராய்ச்சி பண்ணி நான் பேசும்போது என் மேலே உங்களுக்கு கோபம் வராது. வேணா நான் அந்த மாதிரி இல்லைன்ட்டு நீங்கள் போயிடலாம் கமெண்ட்ஸில், நானெல்லாம் அப்படி இல்லைங்க அப்படின்னு. வாழ்த்துக்கள், நான் அப்படி தான் இருக்கேங்கிறவங்களை பற்றி தான் நான் கவலைப்படுறேன். நான் அது மாதிரிலாம் இல்லைங்கிறவங்களை பற்றி நாம் ஏன் கவலை பண்ணுவோம்? ஆக இந்த குறைகளை வந்து கலைந்தோம்னா அதனால் என்னென்னலாம் நன்மைகள் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு சுவாரஸ்யமான ஒரு நிகழ்ச்சிக்குள்ளார நம்ம போயிட்டுருக்கோம். நமக்கு தெரியாமலேயே நம்மளுடைய குறைகளை ஒருத்தர் நோட் பண்ணிகிட்டு இருக்காருன்னா இந்த ஜோசியர் எப்படிப்பட்டவராக இருப்பார்? எந்த ஜோசியருமே அந்த மாதிரி சொல்கிறதே இல்லையே. இன்னும் 3 மாதத்தில் கோடீஸ்வரனாக ஆகக்கூடியது யார்? கும்பராசிக்காரங்க அப்படின்னு ஒருத்தர் பேசுகிறாருன்னா இவர் மட்டும் நம்ம குறைகளை சொல்கிறாரு. சரி, நீங்கள் உங்கள் குறைகளெல்லாம் கலைந்தால்தானே அந்த 1 கோடி ரூபாயும் பெற முடியும். அந்த 1 கோடி ரூபாயை பெறுவதற்கு உங்களை நீங்கள் தயார்படுத்தி கொள்ள வேண்டாமா? ஒரு ஜோதிடர் சொல்கிறாரு, நீங்கள் கோடீஸ்வரனாக வரப்போறீங்க இன்னும் 3 மாதத்தில், அதை நீங்கள் பெற வேண்டும். பெற்று அதை எவ்வாறு வழிமுறைப்படுத்தி அதை வந்து நடைமுறையில் வந்து சரியானபடி பயன்படுத்தணுங்கிறத நம்ம பேசுகிறோம். அப்போ நீங்கள் உங்களை முதல்ல வெளிப்படுத்துங்க, வெளியில் வாங்க. ஒரு குறிப்பிட்ட இலக்கிலிருந்து வாங்க வெளியில். நல்ல ஆராய்ச்சி மனப்பான்மை உங்கள்கிட்ட நிறைய இருக்குது, அதை வெளியில் கொண்டு போங்க, ப்ரமோட் பண்ணுங்க. அதுதான் குறைகளாக நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். இந்த 2வது பாகத்துலேயும் அதுதான் சொல்ல விரும்புகிறேன். அப்புறம் வந்து எந்த ஒரு விஷயங்களையும் அதிகமாக சந்தேகப்பட்டுக்கிட்டு அதில் ஈடுபடாமல் இருக்காது. நியூட்டன் விதி கண்டுபிடிப்பதற்கு முன்பும் இருந்தது, கண்டுபிடித்ததுக்கு அப்புறம்தான் தெரியுது புவிக்கு ஈர்ப்பு விசை இருக்குன்னு. அது மாதிரி தான் நிறைய கும்ப ராசிக்காரர்கள் சில விஷயங்களை பற்றி தெரியாமலேயே அது பொய் என்று உணர்ந்து கொண்டே வாழ்ந்துடுறாங்க ரொம்ப நாள். அப்புறம் அதுக்குள்ளார போய் பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது, ஓ இப்படிப்பட்ட ஒரு உலகம் இருக்கிறதா. முன்னாடி தெரிஞ்சிருந்தா ஓரளவுக்கு நல்லா. அதனால் விசாலமான அறிவை கொண்டு வெளிவட்டாரங்களில் வந்து தேடுங்க. கும்ப ராசியினுடைய குறைகள் தான் தனக்கு தெரிந்தது மட்டும்தான் உலகம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இதுதான் உலகனே வாழ்ந்துட்டு இருந்தவங்களாம் இருக்காங்க. நமக்கு தெரியாத வேறு உலகங்கள் இருக்கிறது. இந்த சூரிய குடும்பம் போன்று, இந்த நவகோள்களுடைய சூரிய குடும்பம் போன்று கிட்டத்தட்ட 8-9 சூரிய குடும்பம் இருக்குதாம். அதெல்லாம் எங்கே இருக்குன்னே நமக்கு தெரியாது. நம்ம 360 டிகிரி மட்டுமே மெயின்டைன் பண்ணி பார்த்துட்டு இருக்கிறோம், மென்ஷன் பண்ணி மீதியெல்லாம் இருக்குல்ல. அது மாதிரி அந்த மகர கும்ப ராசிக்காரர்கள் வந்து மூலத்திரிகோண ராசியை பெறக்கூடியவர்கள். சனி மகரத்தை விட கும்பந்தான் ரொம்ப பவர்ஃபுல்லான ராசி. மகரம் எல்லா விஷயத்துலையும் பிராடாக போய் தேடிக்கிட்டு ஓவராக எல்லாத்துலேயும் கால் வச்சுட்டு சிக்கலில் மாட்டிடுது. கும்பம் ஆழமான ராசி, ஒரே இதில் உள்ளே போயிட்டு நீளமாக ஒரு ஆராய்ச்சியை பண்ணிக்கிட்டு இதுதான் என்னுடைய கூடு, நான் வாழும் இடம், கிணற்றுக்குள் தவளை போன்றுன்னு இருக்குது. இது இந்த ட்ரெண்டை ரெண்டுமே மாற்றி நியூட்ரலுக்கு கொண்டு வரணும், சமான நிலை. இந்த யோகிகள் சாதுக்கள்லாம் எதில் இருக்கிறாங்க, மனசை சமாதி நிலையில் வச்சுருக்காங்க. மாதிரி சமான நிலை, சமநிலை, நியூட்ரல், சமநிலையில் இருந்துட்டோம்னா எல்லா ராசிக்காரங்களும் நம்ம மெயின்டைன் பண்ணிடலாம். இந்த ராசியினுடைய ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு சிறப்பு அம்சம் இருக்கும். அந்த கும்பத்தான் மீளான் அப்படின்னா அவங்க என்னென்னா ஏதாவது ஒரு விஷயங்களுள்ளார் உள்ளுக்குள்ளார் அப்படியே அமிழ்ந்து ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இந்த பழமொழியெல்லாம் சொல்லிட்டு நான் எனக்கு தெரிஞ்சு வேறு ஏதோ ஒன்று ஒரு கிராஸ் பண்ணும்போது காதலை கேட்டேன், நான் சொன்ன பழமொழி சொல்லிவிட்டு அதுக்கு விளக்கம் வேறு மாதிரி கொடுத்துட்டு இருக்கிறாங்க. கும்பத்தான் மீளான் அப்படின்னா அவர் என்றைக்குமே ஓய்வெடுக்க முடியாத எதையாவது ஒன்றை ஆய்வு செய்து கொண்டே இருப்பார். ஆனால் அந்த ஆராய்ச்சியில் பெனிஃபிட் அடைஞ்சாரான்னு அவருடைய சந்ததிகள் தான் போய் அடையும். இவர் பாட்டுக்கு உழைச்சிக்கிட்டே இருப்பார். அதுதான் அதனால் இன்றைய காலகட்டத்தில் நாம் வாழ வேண்டும், இன்றைக்கு நம் தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளுதல் வேண்டும்.
நம்முடைய கணவன் அல்லது மனைவி பிள்ளைகள் பெற்றோர்கள் என்ன எதிர்பார்க்கிறார்கள் என்பதை அறிய வேண்டும். தொலைநோக்கு பார்வையுடன் கூடிய திட்டங்களை நீங்கள் தீட்ட வேண்டும். அதற்கு கடுமையாக உழைத்து உங்களை நீங்கள் வெளிப்படுத்த வேண்டும். உங்களுடைய உங்களை வெளிப்படுத்துவதற்கு இன்னொரு ஆள் தேவைப்படுகிறது. யாருடைய உதவியை நீங்கள் எதிர்பார்க்க கூடாது. நீங்களாவே இந்த களத்தில் இறங்கி போராட வேண்டும். நீங்களாவே எதிர்நீச்சல் போட வேண்டும். எப்படியாவது ஒரு இலக்கை நோக்கி நான் போயிடுவேன், என்னால் ஜெயிச்சிருவேங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் உங்களுக்கு வந்துடணும். ஆல்ரெடி திறமைகள் நிரம்ப உள்ளடக்கப்பட்டவர்கள் நீங்கள். அதைத்தான் குடத்துக்குள் தெய்வம் என்று சொல்கிறார்கள். உங்களுக்குள் ஆழமான அறிவு புலமைகளும் திறமைகளும் நிரம்பி காணப்படுகிறது. ஆனால் நீங்கள் அதை முறையாக பயன்படுத்துவதில்லை. முறையாக என்றால் கேட்டால் கொடுப்பீர்கள், இல்லை என்றால் இல்லை. அப்ப நீங்கள் என்ன செய்யணும்? எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் உங்களுடைய குறைகள் என்று நான் சொல்வது என்ன? காலம் வரும்பொழுது தானா வெளிப்படுவோம் என்று காத்தில்லாமல் காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்ள வேண்டும் என்று நான் சொல்லுகிறேன். பலவும் கற்றுக்கொள்ளுங்கள். அனைத்திலும் ஈடுபாடு வைத்துக் கொள்ளுங்கள். எப்பொழுதும் வெளிப்படையாக பேசுங்கள். எப்பொழுதும் எல்லாவற்றிற்கும் நீங்கள் ஆசைப்படுங்கள், தவறில்லை. ஏன்னா நீங்கள் எல்லாத்துக்கும் ஆசைப்படலாம். ஏன்னா உங்களால் அதை அடைய முடியுங்கிறதுக்காக சொல்கிறேன். அதுக்குன்னு ஆசை வேறு, பேராசை வேறு, தேவைகள் வேறு. தேவைகளுக்கேற்ப நீங்கள் ஆசைப்படுங்கள். அதே மாதிரி உங்களிடம் இருக்கக்கூடிய திறமைகளை வந்து அதை ஒரு சிலர் வந்து பேசுவாங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னா மிகைப்படுத்தி பேசுறதுங்க. அதாவது அந்த பேச்சில் ஒரு சிலருக்கு பார்த்தா சந்தேகம் வந்துடும், பயந்துருவோம். நான் அதெல்லாம் பண்ணிடலாங்க, இதெல்லாம் செஞ்சிடலாங்க, இதெல்லாம் பண்ணிடலாங்க, அதெல்லாம் 200% அப்படின்ட்டு கடைசியில் பாதியிலே ப்ராஜெக்ட் நிற்கும். என்னன்னு சொன்னால் அந்த ப்ராஜெக்ட் நின்றதுக்கு சில காரணங்கள் எடுத்து சொல்லி இதனால தாங்க நின்று போச்சுன்றாங்க. அது உங்கள்கிட்ட அந்த மாதிரிலாம் இல்லை. முதல்ல உங்களது வந்து திட்டமிடுதல். இந்த குறைகள் பகுதியில் திட்டமிடுதல் இல்லைன்னா இன்னையிலேருந்து திட்டமிடுதல் நீங்கள் ஆரம்பிக்கணும். ஏன்னா நீங்கள் ஒரு ஸ்திர ராசி. அதே மாதிரி கும்பம் ராசியாதிபதியார் சனி. முதல்ல ஒரு திட்டமிடுதல், திட்டமிட்டு இதை இப்படி தான் இதை வந்து செயல்படுத்தணும்னு கொண்டு வந்தீங்கன்னா 100% வந்து சக்ஸஸ்ஃபுல். வேலை நடக்குது, அது நடக்குது, வேலை செய்கிற இடத்துல பிரச்சனைகள், அது வேறு. அது சனி பயிற்சி பலன்களில் பார்ப்போம். உங்களுடைய குறைகளை முதல்ல நீங்கள் மாற்றுங்க. இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், தாழ்வு மனப்பான்மை, இதெல்லாம் உங்கள்கிட்ட இருக்கவே கூடாது. நீங்கள் எதுவாக இருந்தாலும் சாதிப்போம், எதாக இருந்தாலும் வந்துட்டு சோதிப்போம் அப்படின்னு இருக்கணும், தயாராக இருந்துக்கணும். இல்லாத போது உங்களுக்கு அந்த காம்ப்ளெக்ஸ்லாம் இருந்ததுனாக்கா வாழ்க்கையில் மேன்மை அடைய முடியாது. அதே மாதிரி சில விஷயங்களை வந்து கடத்தி போடுதல், அப்புறம் பார்த்துக்கலாம், அலட்சியமாக நாளை பார்த்துக்கலாம். அன்னன்னைக்கு உண்டான ஹோம்ஒர்க்கு அன்னைக்கே பண்ணணும். இந்த ஹோம்ஒர்க்குங்கிறது பள்ளிக்கூடத்தில் மட்டும் சொல்கிறது இல்லை, வாழ்க்கையிலையும் நம்ம என்னென்னலாம் வந்து அன்னன்னைக்கு உண்டான துணிகளை அன்னன்னைக்கே துவைச்சு அன்னன்னைக்கே காய போட்டோம்னா எப்படி இருக்கும்? மறுநாள் காலையில் இந்த வேலை பலன் இல்லாமல் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஒரு சிலர் 4-5 நாளைக்கு ஒட்டுக்க சேர்த்துடுறது. குப்பைகளையும் அதே மாதிரி சேர்த்துக்கிறது. குப்பைகள்லாம் நான் சொல்கிறது ஃபார் சிம்பாலிக். நீங்கள் துணிமணியில் மட்டும் எடுத்துக்கூடாது. ஆக இப்போ என்னவாகிடுது, இது சேவிங் சேமிக்க 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 நமக்கு கடனாக இருக்கட்டும், வட்டியாக இருக்கட்டும், தொழிலில் பெண்டிங் ஒர்க்காக இருக்கட்டும், இது ஒரு நேரத்தில் மலைப்பாக இருக்கும். அப்படியே உங்களுக்கு இது எல்லாத்தையும் ஒரு நாள் உட்காந்து அன்னன்னைக்கு இன்றைக்கி உதாரணத்துக்கு இப்படி சொல்கிறேன், இன்றைக்கி வந்த வாட்ஸ்அப்பில் உள்ள மெசேஜு, ஃபோட்டோ, வீடியோ பார்த்துட்டு நாளைக்கு காலையில் எல்லாத்தையும் அழிச்சிருங்க. நாளைக்கு வந்து ஸ்டோரேஜ் ஃப்ரீயாக இருக்கும். இதை விட்டிங்கன்னா இப்போ எனக்கெல்லாம் வந்து நேரம் கிடைக்கல, அதுதான் ஒன்று. இன்னொன்று கை வலிக்குது. 11,000த்துக்கு மேற்பட்ட வாட்ஸ்அப் இமேஜ் இருக்குது. இதெல்லாம் பாருங்கள், நானே சொல்கிறேன், இருந்தாலும் என்னால் அதை செய்ய முடியல. ஏன்னா என்னுடைய தொழில் அந்த மாதிரி. நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா அன்னன்னைக்கு உண்டான வேலைகளை அன்னன்னைக்கு செய்யுங்கள். அதே மாதிரி சேவிங்ஸ் ரொம்ப அவசியம். சேமிப்பு, நீங்கள் என்ன வருமானங்கள் வந்தாலும் கும்பராசி பொறுத்தவரை, ஏன்னா பணத்துக்கு தட்டுப்பாடில் வந்து நிற்கும். பணத்தட்டுப்பாடு எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் சொல்வார், ஜோதிடர் தான். அவர் என்ன சொல்வார்னா, கும்பம் எப்பொழுதுமே ஒரு 50,000 ரூபாய் அவங்க சர்ப்ளஸ் மணி நம்ம வீட்டில் எப்போதும் வச்சுருக்கணுங்க, அது வந்து தொடவே மாட்டேன். அவர்கிட்ட நான் கற்றுக்கிட்டேன். ஆமாம், யோசித்து பார்த்தோம், அவர் கும்பம் பரவாயில்ல, ரொம்ப நேர்த்தியாக பிளான் பண்ணியிருக்கிறார். இதுதான் உண்மை. இது இல்லாதவர்கள் தான் நான் சொல்ல வரேன்.
திடீர்னு ஒரு அர்ஜென்ட் அவர் சொல்லுவார், ஏதாவது சின்ன குழந்தை எல்லாம் வச்சிருக்கிறீங்க, அப்போ ஏதாவது ஒரு அவசரம்னா சொல்லுங்க, டப்புன்னு மாத்தி விட்டுலாம் 10,000 20,000 அந்த காலத்துல 15 வருஷத்துக்கு முன்னாடி சொல்றேன். எப்படி பார்த்தீங்களா, ஒரு பிளானிங்கா, ஒரு வாகனம் ஓட்டுவதாக இருக்கட்டும், ஒரு சேவிங்ஸ் பண்ணுறதாக இருக்கட்டும், செலவு செய்வதாக இருக்கட்டும், அதே மாதிரி ஒரு தொழிலில் ஈடுபடுவதாக இருக்கட்டும், முதல்ல வந்துட்டு நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க, நிறைய திட்டமிடுங்க, பிளான் பண்ணுங்க, செயல்பட்டீங்கன்னா வெற்றி நிச்சயம். அதே மாதிரி கும்ப ராசிக்காரர்களுடைய குறைகளாக நாம் பார்க்கப்படுவது வந்து, எந்த ஒரு விஷயங்களையுமே நாம் ரொம்ப டீப்பாக அனலைஸ் பண்ணி பல விஷயங்களை போட்டு விட்டுறது. அதனால் சில விஷயங்கள் மனசில் பட்டவுடனே அன்னைக்கே முடிச்சிருங்க. ரொம்ப இன்டெப்த்தாக ஆராய்ச்சி பண்ணோம்னா அது நமக்கு சாதகம் இல்லாமல் போயிடும். ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று ஆரம்பிக்கலான்னு போட்டு அதை போட்டு ஆராய்ச்சி பண்ணி 4 மாதம் கழித்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ராஜெக்டே கைவிடப்பட்டதுங்கிறீங்க. என்ன காரணம்? முதல்ல சனி உங்கள் ராசிக்கு அதிபதி, எதில் போனாலும் அதில் வந்துங்க ஏதாவது ஒரு குற்றமும் குறையும் இருக்கும். ஒரு ரா மெட்டீரியலாக இருக்கும்போது அதில் எவ்வளோ பிரச்சனைகள் இருக்கு, அதை எடுத்து பாலிஷ் பண்ணணும்ல. ஒரு ராவாக இருக்கிறது வந்துங்க எப்போதுமே அது ஒரு கெடுதலாகத்தான் இருக்கும். அதை வந்து நம்ம ஒன்று பார்த்து முதல்லையே பார்த்து மிரண்டு மிரட்சியோடு ஆகிடக்கூடாது. இன்னொன்று, அதை ரொம்ப அனலைஸ் பண்ணி பார்த்து சந்தேகப்பட்டதுனால என்ன ஆகிடுது, அந்த முழு வெற்றியை பெற முடியாமல் வந்துடுறேன். அதனால் உங்களுடைய ஜாதகத்தினுடைய அந்த ஸ்திரத்தன்மை, ஸ்திரராசியினுடைய தன்மையே என்ன சுதந்திரமான ராசி. முதல்ல ராசிக்கு அதிபதி சனி. நீங்கள் உங்கள் மனசில் பட்டதை யாருடைய சொல்படியும் கேட்காம நல்லா ஆராய்ச்சி பண்ணி தெளிவாக உடனே முடிவெடுங்க, ஜெயிச்சிடலாம். முடிவெடுக்க முடியாமல் குழப்பத்தில் போக 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 தான் உங்களுக்கு பிரச்சனையே ஜாஸ்தி ஆகுது. அதே மாதிரி நிறைய படிச்சிருக்கிறீங்க, அந்த படிப்புக்கு தகுந்த மாதிரியான ஒரு எஃபோர்ட் வேலைக்கோ எதுக்கோ வந்து நீங்கள் போய் தேடுறதில்லை. காரணம் ஒன்றும், இந்த உலகம் வந்து நம்மளை நோக்கி வரும்னு எதிர்பார்த்து காத்திருக்கிறவங்க தயவுசெய்து நீங்கள் இங்கிருந்து உதறி வெளியில் வந்துருங்க. அப்போ உங்களால் 100% இல்லை, 200% என்று ஒன்று இருந்தால் வெற்றி நிச்சயம். அடுத்தது கும்ப ராசி பொறுத்த வரைக்கும் சிலருக்கு வந்து சிலர் கணக்கென சில தாழ்வு மனப்பான்மைகளை வகுத்து கொண்டு ஒரு கட்டம் கட்டிடுறாங்க. இந்த கட்டத்துக்குள்ளாரியே வாழ்க்கையை போதும், அதுக்கு மேலே நான் வரல, அதுவே எனக்கு ரொம்ப மன நிறைவாக இருக்கிறது அப்படிங்கிற எண்ணத்தில் வாழ்ந்துடுறாங்க. அந்த ட்ரெண்டை கொஞ்சம் மாற்றிடுங்க. மாற்றிட்டு சகஜமான நிலைமைக்கு வாங்க. சகஜ நிலை அப்படிங்கிறது வந்து ஒரு நார்மலான ஒரு விஷயம். அதே மாதிரி எதை படிக்க வேண்டும், என்ன எப்படி படிக்க வேண்டும் என்பதை முதலே தீர்மானித்து விடுங்கள். உங்களுடைய மென்டாலிட்டிக்கு பொருந்தாத சப்ஜெக்ட் எடுத்தீங்கன்னா அது உங்களால் பண்ண முடியாது. அதே மாதிரி பிஹெச்டி, எம்ஃபில், பிஹெச்டி வரைக்கும் ஆய்வு செஞ்ச மாணவர்கள் இவங்கெல்லாம் அந்த கும்பராசியில் இருந்து அது சார்ந்த ஒரு துறைக்கு வேலைக்கு போக முடியாமல் தவிக்கிறவங்களும் நிறையா பார்த்துருக்கேன். என்ன காரணம் அப்படின்னா, உங்கள் லக்ன ரீதியாக எந்த துறையை தேர்ந்தெடுத்தால் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் மேன்மை அடையலாம் அப்படிங்கிறத பற்றி நீங்கள் முன்னமே வந்து ஒரு ஜோதிடரிடம் ஆராய்ச்சி செஞ்சிருந்தால் நன்றாக இருந்திருக்கும். அவள் படித்த படிப்பு ஒன்று, போன லைன் ஒன்று வேறு, இப்படி தான் இருக்குது மாறி. அடுத்தது கும்ப ராசியில் பூரட்டாதி நட்சத்திரம், மிக நேர்மையான மனிதர்கள், நேர்மையாக சம்பாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் உடையவர்கள், அவர்கள்லாம் அந்த சனியினுடைய ராசிக்கு அதிபதி சனியாக இருக்கிறதுனால இந்த உலகத்தில் என்ன ஆகிடுறாங்க, ஸ்ட்ரகிள் போராடி தான் வெற்றியை பெற முடியுது. அப்போ அவங்க என்ன செஞ்சிடறாங்க, கொஞ்சம் பொய் பேச வேண்டியதாக இருக்குது, நம்பர் 2 பிஸ்னஸ் அல்லது கொஞ்சம் லேசாக வளைஞ்சு நெளிஞ்சு போகணும்னு வரும்பொழுது அந்த போராட்டதுனாலலாம் முடியாதுங்கன்னா அது அந்த ஸ்டேஜில் தான் இருக்கும், வெற்றி பெற முடியாது. சதய நட்சத்திரம் பிளஸ் கும்பராசி, அதுக்குன்னு தனியாக ஒரு வீடியோ போடலாம். சதயம் பிளஸ் கும்பம், சனி பிளஸ் இந்த ராகுனை நட்சத்திரமாக்கிய சதய நட்சத்திரம், இது ஆசையும் பேராசையும் கொண்ட தொகுப்பு. இந்த ஆசையும் பேராசையும் கொண்ட தொகுப்பு ஸ்திரராசியில் இருக்கிறதுனால என்னவாயிடுது, நீங்கள் சரியான விகிதாச்சாரத்தில் நீங்கள் உங்களை ப்ரமோட் பண்ணிக்கல, மேல்மை வரல அப்படின்னா அந்த வெற்றியை பெறுவது கஷ்டம். சில நேரத்தில் அதுவே காம்ப்ளெக்ஸாக வந்துடுது சதய நட்சத்திரக்காரங்கள்ட்ட. ராஜராஜ சோழன் சதய நட்சத்திரம் என்று சொல்கிறார்கள், சதய விழா எடுக்கிறார்கள்.
பாருங்க இன்னும் பல நூற்றாண்டுகள் வந்தாலும் அழிக்க முடியாத மிகச் சிறந்த மிக அற்புதமான ஒரு சாதனையை செய்திருக்கிறார். காரணம் ஆசை பேராசை அப்படின்னா ஆசை என்றால் சனி பேராசை பெரிய லெவலில் ஆசைப்படுவது அந்த சதய நட்சத்திரத்துக்கு வந்து ராகு நட்சத்திரம் அப்போ எவ்வளோ பெரிய ஒரு வரலாறு படைச்சிருக்கிறார் உலகளாவிய வரலாறு உலக புகழ்பெற்ற தஞ்சை கோவிலை கட்டியவர் ராஜராஜ சோழன் அதுக்கு நாம் வந்து தலைவணங்கணும் அதே மாதிரி பாராட்டணும் என்று நான் நினைத்து கொண்டே இருக்க வேண்டும். அதுபோன்று அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்த கும்ப ராசிக்காரர்கள் சில நேரங்களில் முன்கோபத்தினால் வரக்கூடிய பிரச்சனைகளினால தன்னுடைய வெற்றிகளை பெற முடியாமல் போயிருந்ததுனால் உங்களுடைய குறைகளை மாற்றிக்கொள்ளுங்கள். ஏன்னா நாங்கள் செவ்வாயுடைய நட்சத்திரம் சனி ரெண்டும் சேரும்பொழுது சில நேரங்களில் நம்முடைய அலட்சியத்தினாலேயோ அல்லது ஒரு முன்கோபத்தினாலேயும் நம்ம பெற வேண்டிய வெற்றி வேறு யாராவது ஒருத்தவங்களுக்கு தாரிய வார்த்தை கொடுத்துட்டு வந்துடுறோம். இதெல்லாம் கொஞ்சம் மாற்றிக்கிட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கை இன்னும் சீரும் சிறப்புமாக இருக்கும் என்றும் அதே மாதிரி மாற்றம் என்பதில் மாற்றமில்லை என்ற புத்தன் சொன்னது போன்று நம் வாழ்க்கையில் நம்மை குறைகளை திருத்தி மாற்றிக்கொண்டால் வாழ்க்கையில் நல் முன்னேற்றமும் நல்ல ஒரு மேன்மையும் அடைவதற்கு உங்களுடைய வாழ்வியல் ஆலோசகராகிய என்னுடைய கருத்துக்களை யார் ஒருவர் அதையெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறார்களோ பார்த்து தன்னை மாற்றிக்கிறார்களோ வாழ்வில் மேன்மை அடையலாம். அடுத்து நீங்கள் செய்யக்கூடாதவை என்ன அப்படிங்கிறத பார்ட் 2வது ஒரு அத்தியாயத்தில் நான் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.